ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். அதுக்கான ஒரு அனுபவத்தை தான் வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இது பல பேருக்கு நன்மையை அளிக்கும். ஏன்னா பல பேர் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகணும்னு நினைப்பீங்க, எப்படி போகிறதுன்னு தெரியாது. இது ஒரு கைடன்ஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30 பஸ்ஸு. நான் ஒரு 3:30, 3:45 ஈவினிங் வந்துவிட்டேன். பைக்கில் தான் வந்தேன். பைக் எடுத்துகிட்டு போய் உள்ளே பார்க் பண்ணேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 2-வீலர் பார்க்கிங் தனியாக இருக்குது, கார் பார்க்கிங் தனியாக இருக்குது. பார்க்கிங் எல்லாம் பெரிய இடம்தாங்க, அது ரொம்ப நல்லா வசதியாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே நேராக உள்ளே போய் வீடியோவில் பார்க்குற மாதிரி நேராக உள்ளே போய் ரைட் எடுத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான். அங்கே வண்டியை விட்டுட்டு உள்ளே போனேன். தான் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம். உள்ளே நல்லா பெரிய பில்டிங்கு, உள்ளே நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. அப்பப்போ ஆளுங்களை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தரெல்லாம். டாய்லெட்ஸும் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குதுங்க. இது வந்து தமிழ்நாடு அரசாக வந்து நம்ம அரசாங்கத்தை நம்ம பாராட்டி ஆகணும் இந்த ஒரு விஷயத்தில். இது வந்து நல்லா இருந்தது, எனக்கு நல்லா இருந்ததுன்னு பட்டுச்சு, அதான் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கைடன்ஸு, பார்த்திங்கன்னா எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நிற்குது அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தது. அப்படியே உள்ளே போனோம், பஸ்ஸுங்கள்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு ஊருக்கு போகிற பஸ் இருக்கும். நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு அந்த பஸ்ஸில், டிஎன்எஸ்டிசி ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ண இல்லைங்களா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு 4:30 பஸ்ஸுனால் 3:30 மெசேஜ் வந்துடுச்சு. பஸ்ஸோடைய நம்பரும் கண்டக்டர் நம்பரும் மெசேஜ் வந்துடுச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே இந்த மாதிரி பஸ்ஸு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது, வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்தேன், இதுதான் அந்த பஸ்ஸு, நீங்கள் பார்க்குற பஸ்ஸு தான், ஏசி பஸ்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன். உள்ளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டபுள் ரெண்டு பேர் படுத்துகிட்டு போகிற மாதிரி, டபுள் சீட்டர் வந்து கீழே இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆள் ஒருத்தர் படுத்துட்டு போகிற மாதிரி, கீழே வந்து ஒருத்தர் உக்காந்துட்டு போகிற மாதிரியும் சீட்டுங்க இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ, ஃபேமிலியோடு போனீங்கன்னா நீங்கள் டபுள் சைடு சீட்டர் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா இந்த ஒரு சைடு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுவும் மேலே வந்து ட்ராவல் கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திருச்செந்தூர் பார்த்துக்கலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா பெரிய பேருந்து நிலையம். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு ஈவினிங் எடுத்தாங்க. 5 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட், இது நீங்கள் பார்க்குறது 7 மணிக்கு வந்தோம். அதாவது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு எடுத்தாங்க, புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு தான் நீங்கள் பார்க்குறது. அப்படியே எங்கே உள்ளே இறங்கி, பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ ஏறி அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். இதுதான் முருகர் வந்துட்டார் பாருங்கள், முருகர் திருச்செந்தூர் கோயில் பார்த்துங்க. இது வந்து திருச்செந்தூர் கோயில் யானை, தேவயானி பேர். அப்படியே ஆடி அசைஞ்சு வராங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நான் ஏதோ கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை பார்க்க வந்து கை நீட்டி பிடுங்க வந்தாங்க. நான் ஓரம் வந்துட்டேன், நான் ஏதோ கொடுக்க போகிறேன்னு நினச்சி. கோயில் யானை அற்புதமான ஒரு ஸ்தலங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ப்ரெஷரு, மனக்குழப்பத்தோடு போய் முருகர் முன்னாடி நிற்கும் போது அந்த மனக்குழப்பத்தை தீர்த்து சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டுறாரு. இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம திருப்பியும் டெலிட் பண்ணோம் தேவையில்லாத, அந்த மாதிரி முருகர் முன்னாடி போய் நிற்கும் போது தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத விஷயங்களை நம்ம உள்ளே போட்டு வச்சுருவோம். அதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி திருப்பியும் ஆன் பண்ணி அமுச்சு விட்டுறாரு. மைண்டு அமைதியாகிட்டு போயிது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு மைண்ட் அமைதியானால் தெளிவு பிறக்கும். திருச்செந்தூர் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. வள்ளி குகை கிட்டேருந்து எடுத்த வீடியோங்க இது. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் திருச்செந்தூர் கோயிலே வேறு லெவலில் ஆகிடும். இப்போவே வேறு லெவலில் தான் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் சில வருஷங்களில் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, மிகப்பெரிய லெவலில் இந்த கோயில் வரும் இருக்கும். வள்ளி குகை பார்க்க வேண்டிய ஒரு இடம், போனீங்கன்னா போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாத இங்கே பார்த்தீங்கன்னா மூவர் சமாதி, கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே போய் தியானம் பண்ணிட்டு அப்புறம் போய் முருகரை பாருங்கள். ஏன்னா அந்த கிணத்துல குளிச்சுட்டு பீச்சில் குளிச்சுட்டு அந்த மூவர் சமாதிக்கு போகும்போது தான் நம்ம மனசு ஒரு பக்குவம் அடையும், மனசு அமைதி அடையும். மன அமைதி வந்தால் தான் தெளிவான எண்ணம் பிறக்கும். அதனால் மனிதனுக்கு வந்து மனப்பக்குவமும் மன அமைதியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது மனுஷனுக்கு மன அமைதி ஏற்படும் போது தான் ஒரு தெளிவான எண்ணம் வரும். நம்ம பதட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு தடுமாறும். அப்போது அப்போ அந்த சமாதியில் போய் உட்காந்துட்டு முருகரை பார்க்கும்போது ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு மன அமைதி. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, மொத்தமாக நம்மளை கம்ப்ளீட்டாக ரீஸ்டார்ட் பண்ணி அமுச்சு விட்ருவார் முருகர். இது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஆப்பு, இதில் தான் புக் பண்ணேன்.
இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏடிஎம் கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணேன், கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இந்த பண்டிகை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும், அப்போ நீங்கள் இந்த ஆப்பை வச்சு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை போட்டால் நிறைய பேர் போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது ரொம்ப லாங்காக இருக்கே, செலவு அதிகமாக இருக்குமே நினைப்பீங்க. அந்த உங்கள் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்பில் நீங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கம்மி தான், ரேட்லாம் கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். படுத்துட்டு போகிறதா இருந்தால் 1200, உட்காந்துட்டு போகிறதா போகிற மாதிரி இருந்தால் 800 நினைக்கிறேன். அதுக்கு சம்திங் டேக்ஸ் போட்டு போடுவாங்க. நீங்கள் செக் பண்ணிங்க இந்த ஆப்பில். ரொம்ப நன்றி.